Hi friends, welcome to my channel Shri Lakshmi Aari design. இன்னைக்கு நாம பார்க்க போறது mat filling stitch பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் first time பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது mat filling stitch பார்க்க போறோம். சோ Aari-ல வந்து இதுவும் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கும். இந்த stitch வந்து டிஃபரண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்ப நம்ம இத எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணனும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது சோ வேணுங்கறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் வேணுங்கறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இப்ப வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச்காக நான் ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கறேன் சோ ஸ்கொயர் ஷேப் நம்ம டிரா பண்ணிட்டு உள்ள சென்டர்ல வந்து உள்ள இருக்க கேப்ல நம்ம லைன் போட போறோம் லைன் போட்டு உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன் சோ இந்த மாதிரி நீங்களும் லைன் டிரா பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து ஓவர் லைன் போட்டுறோம் பாத்தீங்களா இதுல வந்து சென்டர்ல வந்து நம்ம குட்டி குட்டி லைன்ஸ் வந்து டிரா பண்ண போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து குட்டி குட்டி லைன்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்போ செகண்ட் பாக்ஸ்க்கு போக போறோம் செகண்ட் பாக்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் பாக்ஸோட அந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்ம எடுக்கணும் உங்களுக்கு பாருங்க போடும்போது கிளியரா புரியும் உங்களுக்கு இப்போ தேர்ட் பாக்ஸ் போறோம் சோ தேர்ட் பாக்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் பாக்ஸையும் தேர்ட் பாக்ஸையும் ஒரே மாதிரி நீங்க வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து வீடு கட்டும்போது ஹவுஸ் கட்டும்போது உங்களுக்கு செங்கல் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ்ல தான் இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கணும் இந்த லைனுக்குள்ள தான் நம்ம வந்து ஃபில்லிங் போட போகிறோம் ஸோ இதே மாதிரி கரெக்டாக வந்து போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்னாலும் சரி இல்லைனா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு இல்லைன்னா ஓவல் ஷேப்பு எது எந்த ஷேப்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும் இந்த லைன் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் மாறி மாறி வரணும் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து அந்த மூணு லைன் ஒரே மாதிரி இருக்கணும் அடுத்தது இருக்கிற லைன் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறோம் இதுக்கு என்ன பண்ண போனால் த்ரெட்டு வந்து டபுள் கலர் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாமே வந்து இந்த க்ரீன் நான் எடுத்துருக்குறேன் அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோடு தான் நமக்கு அந்த கோட்லேருந்து லாங் செயின் போடுறோம் ஃபஸ்ட்டு போட்டால் அந்த கோடில் ஒரு லாங் செயின் அடுத்தது வந்து செகண்ட் போடுறதுக்கு அந்த கோடு ஸோ அதுக்காக தான் இந்த மெயினான அந்த குட்டி குட்டியாக அந்த லைன் நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும் பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அந்த பாக்ஸுக்கு வந்து க்ரீன் போட போகிறோம் அதுக்கடுத்த பாக்ஸில் வந்து நம்ம வேறு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைனில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டு கரெக்டாக தெரியும் ஸோ வந்து அந்த லைன் அந்த நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கிற அந்த லைனுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இது வந்து செயின் ஸ்டிச் தான் போடுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதை நீங்கள் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஃபில்லிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு இதை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து அந்த லைன் ஃபுல்லாமே அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாமே நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து செகண்ட் பாக்ஸுக்கு நம்ம வேறு கலர் த்ரெட்டு அடுத்து தேர்டு பாக்ஸுக்கு போட போகிறோம் பார்த்தீங்களா அந்த தேர்டு பாக்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு போட்டால் அதே கலர் த்ரெட்டு தான் இதில் இந்த மாதிரி ஒரு 4 to 5 லைன்ஸ் போடுவோம் ஒவ்வொரு லைனும் முடிக்கும் போது நீங்கள் அதை திருப்புறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திருப்புங்க அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் ஃபுல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதில் ஃபஸ்ட் லைன் முடிக்க போகிறோம் பார்த்துங்க ஃபஸ்ட் பாக்ஸ் முடிக்க போகிறோம் ஸோ இந்த பாக்ஸ் முடிச்சோடனே நம்ம இதில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம் செகண்ட் த்ரெட்டு வந்து நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் ஸோ வந்து இங்கே பாருங்கள் அதே சேம் அந்த குட்டி குட்டி லைன் பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு போட்டது வேறு மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் போட்டது அந்த குட்டி உள்ளே போட்டுக்கிற அந்த குட்டி லைன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுங்க இப்போ செகண்ட் பாக்ஸ் ஃபுல்லாமே நம்ம உள்ளே போட்டுக்கிற அந்த குட்டி லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வர மாதிரி போடுங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பும்போது அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பணும் அந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த லைன் தான் முக்கியம் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் போட்ட லைனு செகண்ட் பாக்ஸில் போட்ட லைன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸும் தேர்டு பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் போட்டு ஃபில் பண்ணுங்கள்
இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன், தேர்ட் லைன், ஃபிஃப்த் லைன் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து செகண்டு, ஃபோர்த்து, அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து. ஸோ வந்து அது ஒரே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த நீங்கள் குட்டி குட்டி லைன்ஸ் போடும்போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து சேமாக இருக்கிற மாதிரியும், அதுக்கடுத்து செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, அது மூணும் சேமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து அது சேமாக ஒரே கலரில் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இருக்கிற மூணு லைன் ஒரே சேமாக போட்டுக்கிறோம். லாஸ்ட்டில் நம்ம ஒவ்வொரு தடவையும் எண்டு நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த லைன் நம்ம வந்து மூவ் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி மூவ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மேட் ஃபினிஷ் ஸ்டிச்சை நீங்கள் இமேஜர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லுக்கு. ஸோ பிகினர்ஸ் எல்லோரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.